டைம் பாஸ் போகுது, ஃபேமிலியா எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் நல்லா இல்ல ப்ரோ, ஓகே சிங்கா நல்லா தான் ப்ரோ, உண்மையாக நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சீனே ஹீரோயின் ஒருத்தன் தூக்கி போட்டு இப்படி. வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் திவாகர். இன்னைக்கு திரையரங்கில் புதுசாக வெளிவந்திருக்கிற கட்டா குஸ்தி படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, விஷ்ணு, விஷால், ஐஸ்வர்யா மற்றும் புகழ் இவங்களாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நல்லா தான் ப்ரோ, பஞ்சாயத்து ஓட்ட காசு கேட்டு காசுக்கு ஒத்து தான் பார்த்துருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் தான். காமெடி ரிட்டன் கிங்ஸ் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. முனிஷ்காந்த் நல்லா பண்ணியிருக்காரு. டைமிங் காமெடி தான், நல்லா காமெடியாக இருக்க எல்லாம் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. படத்தில் அவங்களோட ரெண்டு பேர்த்தோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஆ, நல்லா தான் இருக்குது, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆ, அதெல்லாம் இல்லை, கேர்ள்ஸோட டீமாக நம்ம அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்களை சப்போர்ட் பண்ணோம். அதுதான் கதையே, நல்லா பண்ணியிருந்தாங்க. சுத்தமாக நல்லா இல்லை ப்ரோ படம். அவர் எதுக்கு அந்த படம் எதுக்கு சூஸ் பண்ணாருன்னே தெரில. நல்லா வேலை படம், அதனால் நான் கேர்ள்ஸை பற்றியே சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். காமெடி இருக்கு, சீரியஸுங்கிறாங்க, எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. சினிமாங்கிறதுனே பாசிபிளியாக இருக்கிறத காட்டுறது தான். இருந்தாலுமே நம்ம நம்பணும் இல்லை. இப்போ படம் பார்க்கும்போது நமக்கு பாசிபிள் இல்லைனாலும் அவங்க அந்த இதில் போய் உட்காந்துடணும். ஆனால் அந்த மாதிரி இல்லை, காமெடி தான் ப்ரோ, அவுட் அண்ட் அவுட் காமெடி தான் ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. அவரோட காமெடி ரொம்ப சிறப்பாக இருக்கு இது ப்ரோ. மூணு பேர் காமெடி, மூணு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கருணா சாரும் சரி, முனிஷ்காந்த் சார் சரி, அவர் ரெடின் கிங்ஸும் சரி, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா மேடம் எப்படி பண்ணியிருக்காங்க? கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க சார். பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கு சார், எல்லாமே நல்லா இருக்கு சார். இல்லை கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, படம் சொன்ன மெசேஜ் கரெக்டாக தான் இருந்துச்சு. அவங்க ஹீரோவோட அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் ரோல் மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி சென்டிமெண்ட்டு மெசேஜின்ட்டு நல்லா முடிச்சிருக்காங்க, பார்க்கலாம். ஆ, அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோயினியும் நல்லா பண்ணியிருக்காங்க, காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு கண்டிப்பாக. ஆ, கருணாஸ் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு அவர் காமெடி சீன் நிறைய பார்த்த மாதிரி இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரெடிங் கிங்ஸ்லேயே கொஞ்சம் சீன் வந்தாலும் அவர் வர சீன்லாம் நல்லா இருந்துச்சு. தெரில, 3.54 ஸ்போர்ட்ஸ். ஆ, ஸ்போர்ட்ஸ், ஆ ஸ்போர்ட்ஸ் சீன் வர்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு சீன், அதெல்லாமே ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவின்னா ஸ்போர்ட்ஸ் மூவின்னு சொல்ல முடியாது. இது லைட்டாக உமன்ஸ் சென்ட்ரிக் படம் மாதிரி தான். உமன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் எனக்கு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம். ஹீரோயின் ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை அந்த அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரல. ஸோ உமன்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் எல்லாரும், அவசரப்பட்டு மேரேஜ்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி மெசேஜ்லாம் சொல்லியிருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா எப்படி? ஆ, ஹீரோயின் தான் மெயின் கேரக்டர் மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு. காமெடிலாம், ஆ காமெடி படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபேமிலியோட அப்படியே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.